நடைபெற்ற பாஜக பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்ட மோடியின் பேச்சு கடும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது தேர்தல் விதிமுறைகளை மீறும் விதமாக செயல்பட்டதாக எதிர்கட்சியினர் குற்றச்சாட்டு ராஜஸ்தானில் நடைபெற்ற பிரதமர் மோடி காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்த நாட்டின் செல்வத்தில் முஸ்லிம்களுக்கு முதலுரிமை உண்டு என்று கூறினார்கள் இதன் பொருள் அவர்கள் இந்த செல்வத்தை அதிக குழந்தைகளை பெற்றவர்களுக்கும் ஊடுருவல்காரர்களுக்கும் பகிர்ந்தளிப்பார்கள் என்பதுதான் நீங்கள் கஷ்ட பட்டு சம்பாதித்ததை ஊடுருவியவர்களுக்கு தரப்போகிறீர்களா என்று சர்ச்சைக்குரிய வகையில் பேசினார் இது நாடு முழுவதும் உள்ள சிறுபான்மையினர் மத்தியில் மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது தேர்தல் விதிமுறைகளின்படி தேர்தல் பிரச்சாரங்கள் குறிப்பிட்ட சமுதாயத்தையோ இழிவுபடுத்துவதாக இருக்கக்கூடாது என்று இருக்கும் போது ஒரு நாட்டின் பிரதமர் பொறுப்பில் இருக்கக்கூடிய மோடி அவர்கள் அமைதியை குலைக்கும் வகையில் இது போன்ற சர்ச்சையான கருத்துக்களை பொதுவெளியில் பேசுவது கண்டிக்கத்தக்கது என்று எதிர்க்க சீனர்கள் தாங்கள் கண்டனங்களை பதிவு செய்து வருகின்றனர் மோடியின் இந்த சர்ச்சை பேச்சு பாஜகவுக்கும் நிச்சயம் பின்னடைவை கொடுக்கும் என்று அரசியல் ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் தமிழகத்தில் தனியார் பள்ளிகளில் ஆர்டிஇன் மூலம் மாணவர்கள் சேர்க்கைக்கு விண்ணப்பிக்கலாம் என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது மத்திய அரசின் அனைவருக்கும் கட்டாய கல்வி திருத்த சட்டம் எனப்படும் ஆர்டிஇ மூலம் தனியார் பள்ளிகளில் இருபத்தி ஐந்து சதவீத ஒதுக்கீட்டின் கீழ் மாணவர்களுக்கு இலவச கல்வி வழங்கப்படுகிறது இதற்கான கல்வி கட்டணத்தினை அரசே செலுத்திவிடும் இந்த சட்டத்தின் மூலம் சமுதாயத்தில் வாய்ப்பு மறுக்கப்பட்ட மற்றும் நலிவடைந்த பிரிவினரின் குழந்தைகளும் தனியார் பள்ளிகளில் கட்டணமின்றி கல்வி கற்க முடியும் இதற்கு அவர்களின் ஆண்டு வருமானம் இரண்டு லட்சத்திற்கும் குறைவாக இருக்க வேண்டும் எல்கேஜி முதல் எட்டாம் வகுப்பு வரை எந்தவித கட்டணமும் இல்லாமல் தனியார் பள்ளிகளில் பயில முடியும் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டு மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்ப பதிவு தொடங்கியுள்ளது விண்ணப்பிக்கும் குழந்தையின் பிறப்பு சான்றிதழ் ஆதார் அட்டை வருமானம் மற்றும் இருப்பிட சான்றிதழ் உள்ளிட்ட பல்வேறு விவரங்களை வழங்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது குறிப்பாக பெற்றோர் தங்கள் வசிக்கும் பகுதிக்கு அருகில் உள்ள பள்ளியில் மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிக்க வேண்டியது அவசியம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நான்கு கோடி பணம் பறிமுதல் செய்த விவகாரத்தில் பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் போலீஸ் விசாரணைக்கு ஆஜராகாமல் பத்து நாட்கள் அவகாசம் கேட்டு கடிதம் அனுப்பியுள்ளார் தாம்பரம் ரயில் நிலையத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு நயினார் நாகேந்திரனின் ஹோட்டலில் பணியாற்றும் ஊழியர்கள் மூவரிடமிருந்து மூணு புள்ளி தொண்ணூத்தி ஒன்பது கோடி பணம் கைப்பற்றப்பட்டது அதனைத் தொடர்ந்து நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமான இடங்களில் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை நடத்தினார்கள் இது குறித்து நடத்தப்பட்ட விசாரணையில் சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள உணவு விடுதியிலிருந்து அதிக அளவில் பணம் கைமாறியிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது இந்த உணவு விடுதியின் கட்டடம் பாஜக தொழில்துறை பிரிவு தலைவரான கோவர்த்தனனுக்கு சொந்தமானது என்று கூறப்படுகிறது அங்கும் பறக்கும் படையினர் சோதனை மேற்கொண்டு ஒன்னு புள்ளி பத்து லட்சத்தினை கைப்பற்றினார்கள் இது தொடர்பாக நைனார் நாகேந்திரனிடம் விசாரணை மேற்கொள்ள தாம்பரம் போலீசார் சம்மன் அனுப்பியிருந்தனர் ஆனால் போலீஸ் விசாரணைக்கு ஆஜராகாத நயினார் நாகேந்திரன் பத்து நாட்கள் அவகாசம் தர வேண்டும் என்று தாம்பரம் போலீசாருக்கு வழக்கறிஞர் மூலமாக கடிதம் அனுப்பியுள்ளார் நாட்டிலேயே முதல் முறையாக ஏஐ தொழில்நுட்ப பயிற்சியை கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் உள்ள பள்ளி ஆசிரியர்களுக்கு வழங்க திட்டமிட்டுள்ளனர் கைட் என்ற அமைப்பின் மூலம் நடத்தப்படும் இந்த பயிற்சி வகுப்பில் எட்டாம் வகுப்பு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை பாடம் எடுக்கின்ற எண்பதாயிரம் ஆசிரியர்கள் கலந்து கொள்கின்றனர் மே இரண்டு முதல் மூன்று நாட்கள் நடக்கும் இந்த வகுப்பில் மடிக்கணினி மற்றும் மொபைல் போன்களை பயன்படுத்தி பயிற்சி அளிக்கப்படும் இதற்கென பிரத்யேகமான இமெயில் கணக்குகள் உருவாக்கப்பட்டு பாடம் அந்த காட்சிகளை எப்படி உருவாக்கலாம் திருத்தலாம் அவற்றை எப்படி ஓவியங்களாக மாற்றலாம் படங்களுடன் உரையாடலை ஒருங்கிணைப்பது அனிமேஷன்களை உருவாக்குவது உள்ளிட்ட பல்வேறு விதமான தொழில்நுட்பங்கள் ஆசிரியர்களுக்கு பயிற்றுவிக்கப்படும் கேரள மாநிலம் போன்று மற்ற மாநிலங்களுக்கும் இது போன்ற பயிற்சிகள் அவசியம் தேவை என்பதை கல்வியாளர்களின் கோரிக்கையாக உள்ளது டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவால் பி ஆர் கட்சி எம்பி கவிதா ஆகியோரது நீதிமன்ற காவல் மேலும் பதினான்கு நாட்கள் நீட்டிக்கப்பட்டுள்ளது மதுபான கொள்கை முறைகேடு தொடர்பான வழக்கில் முதல்வர் கெஜ்ரிவால் மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி அமலாக்கத்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார் இதே வழக்கில் பி ஆர் எஸ் கட்சி எம்பியும் தெலுங்கானா முன்னாள் முதல்வர் சந்திரசேகர் ராவின் மகளுமான கவிதாவும் அமலாக்கத்துறையால் கடந்த மாதம் கைது செய்யப்பட்டார் அவர்கள் இருவரும் திகார் சிறையில் நீதிமன்ற காவலில் அடைக்கப்பட்டு உள்ளனர் மே இரண்டாம் தேதி கவிதாவின் ஜாமீன் மனுவை டெல்லி நீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்துக்கொள்கிறது கொள்கிறது ஆனால் அந்த வழக்கிலிருந்து விடுவிக்க கோரிய கெஜ்ரிவாலின் மனுவை நீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிட்டது இந்நிலையில் கெஜ்ரிவால் மற்றும் கவிதா ஆகியோரின் நீதிமன்ற காவல் மேலும் பதினான்கு நாட்கள் நீட்டிக்கப்பட்டுள்ளது மே ஏழாம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜர் அமலாக்கத்துறை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவால் கைதுக்கு எதிர்கட்சிகள் தங்களது கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர் பங்கு சந்தையில் முதலீடு செய்தால் போதும் தினமும் லட்சங்களில் புரளலாம் என்ற ஆசை வார்த்தைகள் கூறி அப்பாவி மக்களை டார்கெட் செய்ய பிரபலமானவர்கள் பரிந்துரை செய்வது போன்ற போலி வீடியோக்களை சமூக வலைதளங்களில் பரப்புகின்றனர் இது போன்ற வீடியோக்கள் போலியானது என்று தெரியாமல் பலரும் அவர் கூறும் பங்குகளில் முதலீடு செய்துவிடுகின்றனர் சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் பங்குகளின் விலை உயரும் போது மொத்தமாக லாபத்தை எடுத்துக்கொண்டு ஜூட் விடுகின்றனர் தேசிய பங்கு சந்தையை தொடர்ந்து தற்போது மும்பை பங்கு சந்தையிலும் இப்படி ஒரு போலி வீடியோ வெளியாகியுள்ளது அந்த வீடியோவில் மும்பை பங்கு சந்தையின் சிஇஓ சுந்தரராமன் ராமமூர்த்தி இங்கு பரிந்துரைகளை வழங்குவது போன்று உருவாக்கப்பட்டுள்ளது பங்கு சந்தையின் தரப்பிலிருந்து இது போன்ற எந்த பரிந்துரை வீடியோக்களும் வெளியிடப்படாது எனவே இது போன்ற போலியான வீடியோக்களை நம்பி ஏமாற வேண்டாம் என்று முதலீட்டாளர்களுக்கு மும்பை பங்கு சந்தை விளக்கம் கொடுத்துள்ளது சிங்கப்பூரை தொடர்ந்து ஹாங்காங்கிலும் எம்டிஹெச் மற்றும் எவரெஸ்ட் மசாலா பொருட்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்திய நிறுவனங்களான எம்டிஹெச் மற்றும் எவரெஸ்ட் பல்வேறு விதமான மசாலா பொருட்களை தயாரித்து விற்பனை செய்வது மட்டுமல்லாமல் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்கின்றன இந்த நிலையில் எவரெஸ்ட் நிறுவனத்தின் மீன் மசாலாக்களில் அதிகளவு அளவு எத்திலின் ஆக்சைடு கலந்திருப்பதாக சிங்கப்பூர் அரசு எவரெஸ்ட் பொருட்கள் சிங்கப்பூரில் விற்பனை செய்வதற்கு தடை விதித்தது இந்த நிலையில் எம்டிஹெச் நிறுவனத்தின் மசாலாக்களை ஆய்வு செய்த ஹாங்காங் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அதிக அளவில் எத்திலின் ஆக்சைடு ரசாயனம் சேர்க்கப்பட்டுள்ளதை கண்டறிந்தனர் இந்த எத்திலின் ஆக்சைடு என்பது நிறமற்ற மற்றும் எரியக்கூடிய ஒரு வாயு இவை பெரும்பாலும் விவசாயம் சுகாதாரம் மற்றும் உணவு பதப்படுத்தும் தொழில்களில் புகைப்போக்கிகள் பூச்சிக்கொல்லிகள் மற்றும் கருத்தடை மருந்துகள் தயாரிப்பில் பயன்படுத்தப்படுகிறது இந்த எத்திலின் ஆக்சைடு ரசாயனத்தால் புற்றுநோய் பாதிப்புகள் உருவாகும் வாய்ப்பு அதிகம் உள்ளதால் இந்த மசாலாக்களை பயன்படுத்த வேண்டாம் என்று எச்சரித்துள்ள ஹாங்காங் அரசு MTH ஹெச் எவரெஸ்ட் ஆகிய இரண்டு நிறுவனங்களின் தயாரிப்புகளுக்கும் தடை விதித்துள்ளது இதற்கு பதிலாக எம்டிஹெச் மற்றும் எவரெஸ்ட் நிறுவனங்கள் எங்கள் தயாரிப்புகள் அனைத்தும் கடுமையான சோதனைக்கு பின்னர்தான் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன இருப்பினும் எந்த இடத்தில் இந்த தவறு நடந்திருக்கிறது என்று ஆய்வு செய்து வருகிறோம் என்று கூறியிருக்கின்றன தைவான் நாட்டில் அடுத்தடுத்து ஏற்பட்ட நிலநடுக்கத்தினால் அங்குள்ள மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் கிழக்கு ஆசியாவில் உள்ள ஒரு தீவுதான் தைவான் நாடு புவியின் இரண்டு டெக்டானிக் பிளேட்டுகள் சந்திக்கும் இடத்தில் தைவான் அமைந்துள்ளதால் அடிக்கடி அங்கு நிலநடுக்கம் ஏற்படும் இந்த நிலையில் நேற்று இரவு முதல் அதிகாலை வரை சுமார் எண்பது முறை அடுத்தடுத்து நிலநடுக்கங்கள் ஏற்பட்டது இதனால் தலைநகர் தைபே உள்ளிட்ட இடங்களில் உள்ள கட்டிடங்கள் குலுங்கின இதனால் மக்கள் மிகுந்த அச்சத்திற்கு உள்ளானார்கள் இதேபோல் கடந்த முறை மூன்றாம் தேதி ஏழு புள்ளி ரெண்டு ரிக்டர் அளவுகோலில் உருவான நிலநடுக்கத்தினால் பதினேழு பேர் பலியானார்கள் தற்போது ஏற்பட்ட நிலநடுக்கம் ஆறு புள்ளி மூணு ரிக்டர் அளவுகோல் என்பதால் கட்டிடங்கள் மட்டுமே சேதமடைந்திருப்பதாகவும் உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படவில்லை என்றும் தெய்வான் நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் வெப்பத்தின் நாட்டில் வெிகரித்துவரும் நிலையில் இனி வரும் காலங்களில் அதை கட்டுப்படுத்தும் வகையில் வெப்ப தணிப்பு திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் இது குறித்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எழுதிய கடிதத்தில் உள்ளூர் அளவிலான வானிலை முன்னெச்சரிக்கைகள் நகர்ப்புற பசுமையை அதிகமாக்குதல் நீர்நிலைகள் பாதுகாப்பு குளிர்ந்த கூரைகள் திட்டம் வெப்பத்தை சமாளிக்கும் காற்றோட்டமான கட்டுமானங்கள் மருத்துவ கட்டமைப்புகள் விழிப்புணர்வு பிரச்சாரம் வெப்ப ஆபத்தில் சிக்குவோருக்கான புகலிடங்கள் போதுமான குடிநீர் வசதிகள் போக்குவரத்தில் வெப்பத்தை சமாளித்தல் மற்றும் பொது போக்குவரத்தை அதிகமாக்குதல் அவசர உதவி வசதிகள் பல்துறையினர் பங்கேற்பு போதுமான நிதி ஆதாரம் ஆகிய அனைத்தையும் உள்ளடக்கியதாக வெப்ப தணிப்பு திட்டம் செயல்படுத்த வேண்டும் இவற்றை செயலாக்குவதற்கான முழுமையான பொறுப்புடைமை விதிகளை தமிழக அரசு வெளியிட வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார்